ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே அதுவுமா எங்கள் அம்மாவை ஏதாவது நான்வெஜ் சேர்ந்தால் எடுத்துனோம்மா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கேட்டான். எப்பட்றா இன்றைக்கி தான் கேஸ் இல்லையே, எப்பட்றா செய்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கட்டுப்பேற்றிட்டாங்க. நீ வேணுமா வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கோன்ட்டாங்க. சரி, நானும் எங்கடா வெளியில் வாங்குறது, ஆன்லைனில் ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா இன்ஃப்யூஸ்டு கிரில் சிக்கன். இதை நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் ஆசையாக இருந்தேன். சரி, இன்றைக்கி எப்படியோ ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டேன். இந்த இன்ஃப்யூஸ்டு கிரில் சிக்கனோட கூடவே ஒரு மூணு சாஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த சாஸ் பார்த்திங்கன்னா க்ரீம் சீஸ் சாஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பைசி இட்டாலியன் சாஸு, அதுக்கப்புறம் மூணாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷிராச்சா மே அப்படின்ற சாஸு. இந்த சிக்கன் என்ன ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் அண்ட் மஷ்ரூம் ஃப்ளேவர் தான். சரி, இந்த சிக்கனை வந்து எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு என் மண்டையில் தட்டிட்டு அதை எடுத்துன்னு வந்து தட்டில் வச்சிட்டாங்க. சரி, இந்த சிக்கன் எப்படி தாண்டா இருக்குது சரின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா, சரி அதுக்கு முன்னாடி இந்த சிக்கனை ஒரு பதம் பார்த்துடலாம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு வியூவை போட்டு உங்ககிட்ட காமிச்சிட்டு இங்கேருந்து அழகாக எடுத்து நானும் இந்த சிக்கனை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதுதான் கூட கொடுத்த ஒரு சாஸு, க்ரீம் சீஸுன்ற ஃப்ளேவரு. இதுதான் எனக்கு உண்மையிலே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சாஸ் உண்மையிலே சூப்பராக இருந்தது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷிராச்சா மே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஓகேவாக இருந்தது, ஆனால் புது டேஸ்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் நான் டேஸ்ட்டே பண்ணதில்லை, அந்த மாதிரி டேஸ்ட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போவுமே தெரிஞ்ச மாதிரி இந்த ஸ்பைசி இட்டாலியன், அது என்ன சில்லி சாஸ், சில்லியும் டொமேட்டோ கலந்த இந்த சாஸ் தான். இது உண்மையிலே சூப்பராக இருக்கும், என்னோடய ஃபேவரட்டுன்னு கூட சொல்லலாம். சரி, இந்த சாஸ் எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த சிக்கனை அறுத்து பார்த்தா, அதில் வீடியோவில் பார்த்துருக்கேன் நிறையா தண்ணி வர மாதிரி காட்டுவாங்க, அப்படி என்னதாண்டா வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றும் வரல. சரி, எனக்கு கடுப்பாயிடுச்சு. சரி, இதை வந்து பொறுமையாக பிக்க முடியாது சொல்லிட்டு நானும் வெறித்தனமாக பிடிச்சி எப்பட்றா எடுத்து வாயில் போடலான்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு எடுத்து வாயில் கடிச்சு பார்த்தேன். கொஞ்சம் பரவலமாக தான் இருந்தது. இந்த ஃப்ளேவர் ஆகோகன்னு தூக்கி சொன்னாங்க, ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, நம்ம எப்போவுமே ஜென்யூனான ரிவ்யூ தான் கொடுப்போம். ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் உள்ளே வந்து சிக்கன் பார்த்திங்கன்னா வெந்திருக்கான்னு பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக வெந்திருந்ததுங்க, அழகாக வந்திருந்தது. பார்க்கவே லேயர் லேயராக வந்தது பிச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்களேன், பார்க்கவே செமையாக இருக்குல்ல. சரி, ஒரு கடி கடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சிட்டு, சரி இந்த சிக்கனை வந்து இருக்கிற சாஸோடு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த சாஸை எடுத்து பார்த்தேன். இதுதான் வந்து க்ரீம் சீஸ் அந்த சாஸோடு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். உண்மையிலே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ஃபேவரட்டே இதான்னு சொல்ல முடியும். இருந்தாலும் நான் கொஞ்சம் டயட்டில் இருந்ததுனால இதை நான் நிறைய எடுத்துக்கல, கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன். மிச்சதெல்லாம் வீட்டில் இருக்கவங்க தான் சாப்பிட்டு சொல்லி கொடுத்தேன். நான் உள்ளே இருக்க சிக்கனை மட்டும்தான் சாப்பிட்டு இருந்தேன். இந்த சாஸோடு தான் நான் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலே எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆக்சுவலாக வீடியோக்காக தான் இதை சொல்கிறேன், நான் ஆக்சுவலாக தனியாக சாப்பிட்டு பார்த்தேன். இதுக்கப்புறம் இன்னொரு சாஸ் இருந்தது, இந்த இட்டாலியன் ஸ்பைசி இட்டாலியன், சாரி, அந்த சாஸோடு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அதுவும் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். இப்போதைக்கு என்னால் என் முகத்தை நான் காட்ட மாட்டேன், அதனால் உங்ககிட்ட இதை சாப்பிட்றத காட்ட முடியல. சரி, இன்னொரு சாஸ் ஒன்று இருந்தது ஸ்ரீராட்சி மே அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு அந்தளவுக்கு அந்த இது பெருசாக பிடிக்கல, ஆனால் என்ன டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி எதாவது டோவில் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.